நான் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று கேட்டபோது நானாகவே கட்டாயப்படுத்தி இந்த தலைப்பை கொடுத்தேன். யாருமே இந்த தலைப்பை ஏற்க விரும்பவில்லை. நவீன இலக்கியவாதி நவீன இலக்கியங்கள் பற்றி தான் பேசுவார். ஆகவே நவீன இலக்கியங்கள் குறித்த ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நான் வருகிற போது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வரலாற்றை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நிலவியல் பண்பாட்டை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த நிலவியல் பண்பாட்டை, வரலாற்றை, சமூக பண்பாட்டை, நிலவியலை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆயுதமாக இருப்பது இலக்கியங்கள் மட்டுமே. ஆகவே நான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இலக்கியங்கள் எல்லாம் நான் அறிந்த வரையில் படித்திருக்கிறேன். நான் படிக்காத புத்தகங்களும் உண்டு. ஆகவே ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை, நிலவியல் பண்பாட்டை, சமூகவியல் பண்பாட்டை, உளவியல் பண்பாட்டை அறிவதற்கு நமக்கு சிறந்த கருவியாக இருப்பது இலக்கியங்கள் மட்டும்தான். அது திருநெல்வேலி மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான பண்பாட்டு அறிவியலை, சமூக அறிவியலை, உளவியலை, வரலாற்று அறிவியலை அறிவதற்கு இலக்கியங்கள் மட்டுமே சிறந்த சான்றாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இலக்கியங்களை பேச விரும்பினேன். திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்த எழுத்தாளர்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை தங்களுடைய எழுத்துக்களால் ஓவியமாக தீட்டிய எழுத்தாளர்கள் யார் என்று இன்றைய தலைமுறைக்கு தெரியவே வாய்ப்பில்லை. அவர்களை நினைவுபடுத்துவதன் வழியாக, அவர்கள் எழுதிய அந்த நிலவியல் பண்பாட்டை நினைவுபடுத்துவதன் வழியாக இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருந்தது என்பதை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்பினேன். அந்த வகையில்தான் நான் திருநெல்வேலி மாவட்ட படைப்புலகம், படைப்பாளர் உலகம் என்று நான் தேர்ந்தெடுத்தேன். அவ்வாறு தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, நான் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். என்னுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பண்பாட்டு நிலவியல் அடையாளங்கள் என்ன என்பதை அறிவதற்கு இந்த நிலவியல் பண்பாடு எனக்கு உதவுகிறது என்பதுதான் அர்த்தம். அந்த விதத்தில் இந்த திருநெல்வேலி படைப்பிலக்கியம் கடந்த 360 ஆண்டுகளாக எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று என்று ஒன்று இல்லாமல் இன்று இல்லை. ஒரு புத்தகம் இல்லாமல் இன்னொரு புத்தகம் இல்லை. ஒரு பேச்சு இல்லாமல் இன்னொரு பேச்சு இல்லை. ஒரு எழுத்து இல்லாமல் இன்னொரு எழுத்து இல்லை. ஆகவே இன்றைக்கு 2023 எழுதக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய இலக்கிய படைப்புகள் இல்லாமல் அவர்கள் எழுதவே முடியாது. அவர்களுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த தொடர்ச்சியை நாம் நினைவு கொள்ள வேண்டியது நம்முடைய சமூக பொறுப்பு என்று நான் கருதுகிறேன். அதற்கு முன்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நான் காலையில் புதிய தகவல் ஒன்றை அறிந்து கொண்டேன். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இலக்கிய அமைப்புகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். உண்மையிலே தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் 30 இலக்கிய அமைப்புகள் இருப்பதாக நான் அறியவே இல்லை. எங்களுடைய மாவட்டத்தில் கூட, கடலூர் மாவட்டத்தில் கூட 4 அல்லது 5 அமைப்புகள் கூட இல்லை. அப்படி இருந்தால் கூட அது செயல்படுவதில்லை. நானே ஒரு இலக்கிய அமைப்பு வைத்திருந்தேன், திருமுதுகுன்ற இலக்கிய வட்டம் என்ற பெயரில் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். நான் இப்போது நான் செய்வதில்லை. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட இலக்கிய அமைப்புகள் செயல்படுகின்றன என்பது இந்த மொழியை எப்போதும் இந்த சமூகம் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது, இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திருநெல்வேலி டவுனுக்குள்ள மட்டும் 18 இலக்கிய அமைப்புகள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று பெருமையாக இருக்கிறது. அதிலும் 2200 இலக்கிய கூட்டங்கள் நடத்திய ஒரு அமைப்பும் இந்த திருநெல்வேலியில் தான் இருக்கிறது. நீங்க உண்மையிலே வரலாற்றில் திருநெல்வேலிக்காரங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது என்றால் 2200 இலக்கிய கூட்டம் நடத்தின ஒரு ஊர் இந்த ஊர் என்பதுதான். என் வாழ்நாள் இப்படி ஒரு தகவலை கேள்விப்பட்டதில்லை. அது யார் நடத்தினான்னா, பொருணை இலக்கிய வட்டம், ரசிகமணியினுடைய பேரன் தலவாய் ராமசாமி, அவர் தான் 2200 கூட்டம் நடத்திருக்கார். இன்றும் நடக்கிறது. அதில் இன்னொரு அதிசயம், அவருடைய மனைவி சனிக்கிழமை இறக்கிறார், ஆனால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த இலக்கிய கூட்டம் நடக்கிறது.
அதே போன்று அவர் சனிக்கிழமை இருக்கிறார், மறுநாளும் அந்த இலக்கிய கூட்டம் நடந்திருக்கிறது என்பதான் ஒரு பெரும் உலக அதிசயமான ஒரு தகவல். உண்மையிலே இந்த தகவலை சொல்லும்போது ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு படிப்பாளியாக நான் பெருமை கொள்கிற ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன், என் வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். 2500 இலக்கிய கூட்டம், மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இடி அடித்தாலும் தாமிரபரணி வெள்ளம் வந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்குங்கிறத நீங்கள் உணர்றோம். ஆக அந்த ரசிகமணியினுடைய பேரன் தலவாயன் ராமசாமியை நான் நன்றியோடு நினைவு கொள்கிறேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற வரை இந்த தமிழ் மொழி என்றும் அழியாது, இலக்கியம் அழியாது, இந்த இலக்கிய வரலாறு அழியாது என்பதுதான் உண்மை. அதற்காக அடுத்ததாக மாநில தமிழ்ச்சங்கம் பேராசிரியர் வளனரசு என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார், கம்பன் கழகம் பேராசிரியர் சத்தியமூர்த்தி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார், வள்ளலார் மன்றம் என்று இங்கே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, பொதிகை தமிழ்ச்சங்கம் என்று ஒன்று இங்கே நடக்கிறது. அவர் அதை நடத்தக்கூடியவர் கவிஞர் ராஜேந்திரன் அவர்கள். தாமிரபரணி மாமன்றம் என்ற ஒரு இலக்கிய அமைப்பு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலக திருக்குறள் மன்றம் புலவர் வை ராமசாமி அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் என்ற ஒரு பெயரில் இலக்கிய அமைப்பு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவர்களும் இங்கே இலக்கிய அமைப்புகளை வைத்து இலக்கியத்தை படித்து விமர்சித்து அந்த மொழியை இலக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சித்திரமும் கைப்பழக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாதிமாகி என்கின்ற அமைப்பும் இந்த திருநெல்வேலியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த திருநெல்வேலிக்காரர்கள் பெருமை கொள்வதென்றால் இந்த இலக்கிய அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் சார்ந்தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவர்கள் வழியாகத்தான் இந்த இலக்கியங்கள் படிக்கப்படுகின்றன, பேசப்படுகின்றன, போற்றப்படுகின்றன, உலகறிய செய்யப்படுகின்றன. இவர்கள் தான் ஒரு விதத்தில் இந்த மொழியை உயிரோடு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் இருக்கிற எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருப்பாங்க, எவ்வளோ வசதி படைத்தவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் இங்கே பட்டியலில் வரல. ஒரு இலக்கியவாதிக்கு சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு இருக்கும், ஒரு பணக்காரனுக்கு சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு இருக்கும், இதுதான் வித்தியாசம். இலக்கியவாதிகள் வரலாற்றில் எப்போதும் இடம்பெற்று கொண்டே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் இலக்கியவாதிகள் மாறுவதே இல்லை என்பதுதான். அவர்கள் நிலைத்த நீடித்த புகழுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள்லாம் இந்த மொழியை செதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 380 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட மொழி அல்ல இன்றைய மொழி. ஆனால் அவர்கள் உருவாக்கிய மொழி தான் இந்த மொழி, இன்றைய மொழி. நாம் இன்று பேசிக்கொண்டிருப்பது நாம் உருவாக்கிய மொழி அல்ல, இந்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் உருவாக்கிய மொழி. அந்த விதத்தில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மொழியை எவ்வாறு செதுக்கியிருக்கிறார்கள், இந்த நிலவியல் எப்படி எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருநெல்வேலி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் எப்படி அறிய முடியும்? 250 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருநெல்வேலி தாமிரபரணி எப்படி ஓடிக்கொண்டிருந்தது, அந்த எந்தெந்த ஊரில் ஓடிக்கொண்டிருந்தது என்பதை உங்களுக்கு தெரியுமா? அல்லது இங்கே இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பல நாவல்களில், பல கவிதைகளில், பல சிறுகதைகளில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு இடம் வண்ணாரப்பேட்டை. இந்த திருநெல்வேலி என்றால் இலக்கியத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்த வண்ணாரப்பேட்டை தான். ஆனால் இன்று அந்த வண்ணாரப்பட்டை என்னவாக இருக்கிறது என்பதை அறிவதற்கு இந்த நூல்கள் தான் நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. அந்த சாட்சிகள் இந்த 350 ஆண்டுகால திருநெல்வேலி மொழியை மறுசீரமைப்பு செய்து கொடுத்த அந்த பெருந்தகையாளர்களை நான் நினைவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த பெருமைகள் எல்லாம் சொல்வது, எனக்கு தெரிந்த அறிவுரைகள் எல்லாம் சொல்வதல்ல, இந்த ஊருடைய பெருமையை இன்றைய தலைமுறைக்கு சொல்வது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன், தொலைக்காட்சிகள் எல்லாம் நாம் நடந்து போகிற பாதையை கூட நம்மால் பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை மாற்றி வைத்திருக்கிறது. சாப்பிடுவது கூட சாப்பிடாமல் செல்போனையும் டிவியும் பார்க்க மாற்றி வைத்திருக்கிறது. இப்படியான ஒரு வாழ்க்கை சூழலில் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி பார்த்தல், நம்முடைய சமூகத்தை பின்னோக்கி பார்த்தல், நம்முடைய பண்பாட்டை பின்னோக்கி பார்த்தல், நம்முடைய சமூக உளவியலை பின்னோக்கி பார்த்தல், அந்த பண்பாட்டின் வழியாகத்தான் இன்றைய பண்பாடு தக்க வைக்கப்படுகிறது, இன்றைய பண்பாட்டின் வழியாகத்தான் அடுத்த தலைமுறைக்கான பண்பாடு உருவாக்கப்படுகிறது என்ற வகையில் இந்த பெருந்தகையாளர்களை நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன். அந்த விதத்தில் மயிலேறும் பெருமாள் பிள்ளை திருநெல்வேலியை சேர்ந்தவர், கல்லடம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர். ஒரு நூல் எழுதுவது சிரமம், அந்த நூலுக்கு உரை எழுதுவது இன்னும் சிரமமானது. 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இன்றைய தமிழ் இல்லை, 1940-60களில் எழுதப்பட்ட தமிழ் இன்றைய தமிழ் இல்லை, உங்களுக்கு பஞ்சாங்கம் எழுதியிருப்பாங்க அந்த தமிழ் இன்றைய தமிழ் இல்லை, பத்திரம் எழுதியிருப்பாங்க அந்த தமிழ் இன்றைய தமிழ்.
அந்த தமிழ் எப்படி இருந்தது? அப்படி ஒரு நூலுக்கு உரை எழுதுவது என்பது இன்னும் அதிசயமான காரியம். அந்த அதிசயமான காரியத்தை செய்த மயிலேறும் பெருமாள் நம்முடைய நினைவுக்கும் பெருமைக்கும் உரியவர். அவருக்கு நன்றியும் சொல்ல வேண்டும். அவருடைய எழுத்தை நாம் இன்றைக்கு நினைவு கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடியவர்கள் 10 பேராக இருக்கலாம், இங்கே பெரும் கூட்டம் இல்லாமல் இருக்கலாம், அது கவலை இல்லை. சமூகத்தை பற்றி எப்போதும் சிந்திப்பவருடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இலக்கியத்தை பற்றி பேசுகிறவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த குறைவான எண்ணிக்கை தான் வரலாற்றில் இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் அடுத்ததாக, நமச்சிவாய கவிராயர் விக்கிரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர். இவர் வந்து 5-6 நூலுக்கு மேலே எழுதியிருக்கார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிங்க சிலையிட வெண்பா, இன்றைக்கு 12வது படிக்கிற ஒரு பையன்ட, இல்லை காலேஜில் பிஏ தமிழ் படிக்கிற பையன்ட்ட போய் வெண்பான்னு என்னன்னு தெரியவே தெரியாது. அது சிலையிடன்னா என்னன்னு தெரியாது. அப்படி தான் நம்முடைய கல்வி முறை மாறி இருக்கிறது. ஆனால் அந்த சிலையிடை வெண்பா என்பது என்னவாக இருந்ததுங்க பற்றி அவர் எழுதியிருக்கார். இன்னிசை கழிப்பா, உலகம்மை 10 அந்தாதி, உலகம்மை சந்த விருத்தம், உலகம்மை பிள்ளை தமிழ், உலகமை அந்தாதின்னு இப்படி பல அந்தாதிகளை எழுதினவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எழுத்தாளர்கள் வந்து பொழுதுபோக்காமல் கதையிட்டு இருக்கான், அல்லது புகழ் பெறத்துக்காக கதையிட்டு இருக்கான், அல்லது பணம் சம்பாதிக்காக கதையிறான், அல்லது சினிமாவுக்கு போகிறதுக்காக கதையிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது இல்லை. நீங்கள் பேசக்கூடிய மொழியை உருவாக்குகிறவர்கள் எழுத்தாளர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த மொழியை உருவாக்குகிறவர்கள் தான் இந்த நமச்சிவாய கவிராயர் என்று நான் பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக, கந்தசாமி புலவர் முத்தாளங்குறிச்சி. இவர் சீதக்காதி வள்ளல் மீது எழுதிய நொண்டி நாடகம் 1, திருச்செந்தூர் நொண்டி நாடகம் 2, திருவனந்தபுரம் நொண்டி நாடகம் 3. இந்த திருவனந்தபுரத்தை அவர் வைத்து எழுதிய போது திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மகாராஜா அவர்கள் அவருக்கு சன்மானமாக பணம் கொடுத்திருக்கிறார். அந்த சன்மானமாக பெறப்பட்ட அந்த தொகையை வைத்து அவர் பல நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார் என்பது மிக முக்கியமானது. ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கக்கூடிய தொகையை அவன் வீடு கட்டாமல் நிலம் வாங்காமல் புத்தகத்தை அச்சடித்திருக்கிறான். அதனால் அவர் இன்று நினைவு கொள்ளப்படுகிறார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் சொல்லக்கூடிய காலம் வந்து 380 ஆண்டுகள். இந்த 380 ஆண்டுகளில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ லட்சம் பேர் பிறந்திருப்பார்கள், எத்தனையோ லட்சம் இறந்திருப்பார்கள். ஆனால் நினைவு கொள்ளப்படக்கூடிய மனிதர்களுடைய மொத்தம் என்னைக்கு எவ்வளோ என்றால் வெறும் 70 பேர் தான். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 350 ஆண்டுகள் வரலாற்றில் எஞ்சி நிற்கிற மனிதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 70. அந்த 70 பேரும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக, நெல்லையப்ப பிள்ளை திருநெல்வேலி ஊர், ஆனால் அவர் எழுந்திருந்தது திருநெல்வேலி புராணம். பொதுவாக ஸ்தல புராணம் அப்படின்னு நம்ம வந்து அது என்ன புராணம் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த திருநெல்வேலி டவுனுக்குள்ளே எந்தெந்த தெருவில் என்னென்ன இருந்தது, கோயில் எங்கே இருந்தது, குளம் எங்கே இருந்தது, எந்த ஜாதி எங்கே வாழ்ந்தான் அப்படிங்கிற அறிவதற்கு இந்த ஊரை பற்றிய ஒரு அறிவு. இந்த ஊருக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், இந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், இந்த ஊர் காற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், இங்கே பேசுகிற சோறு ஒன்றா இருக்கும், இங்கே வைக்கிற ரசம் ஒன்றா இருக்கும், வேறையாக இருக்கும். இந்த தன்மையை அறிவதற்காகத்தான் இந்த தல புராணம் பயன்படுகிறது. ஆகவே திருநெல்வேலியை பற்றி நீங்கள் இன்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு பயன்படுவது அந்த நெல்லையப்பிள்ளை எதுன நெல்லை புராணத்தை நீங்கள் படித்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதற்கு அடுத்ததாக, திருப்பார் கடநாதன் கவிராயர். இவர் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சேர்ந்தவர். முத்து வீரியம் நூலுக்கு உரை எழுதியிருக்கார். உண்மையிலே இப்படியே நான் ஒரு நூலை கேள்விப்பட்டதில்லை. முத்தி வீரியம் என்று ஒரு காப்பியம் இருக்கிறது, அந்த காப்பியத்திற்கு இவர் உரை எழுதியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று அழகிய சொக்கநாத பிள்ளை திருநெல்வேலி, இவர் வந்து ஆசு கவி. இப்போ 1910 முன்பு 1800 கடைசி வரைக்குமே இங்கே வந்து கவிதை தான் எல்லாமே இருந்தது. பள்ளிக்கூடத்துலேயும் சரி, மனப்பாடம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே வந்து கவிதைகளால் தான் பேசிக்குவாங்க, அல்லது கவிதையை மொழியால் தான் பேசிக்குவாங்க. அப்படி நினைச்சா நினைச்ச நேரத்தில் ஒரு கவிதையை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் ஆசு கவிகள். இன்று அப்படி இல்லை. அப்போ நமக்கு இருந்த ஒரு பாரம்பரியம், நினைத்தால் நினைத்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய, அதுவும் கவிதை மொழியில் சொல்லக்கூடிய, கவிதை வடிவில் சொல்லக்கூடிய, இலக்கணப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆள் தான் அழகிய சொக்கநாத பிள்ளை அவர்கள். முத்துக்குமாரசாமி பிள்ளை, அவரும் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். நன்னூலுக்கு உரையதவர், நம்புறீங்களா? நல்நூலுக்கு இன்னைக்கு படிக்கிறவங்க புரியுமா? அப்படிப்பட்ட நூலுக்கு ஒரு உரை எழுதிய மிக முக்கியமான ஒரு உரை நன்னூல் ஆசிரியர் பட்டியல் அவர் இருக்கார். அவர் இன்னொரு நூலும் இருக்காரு, அந்த அதுவும் உரை சம்பந்தப்பட்டதும். இந்த முத்துக்குமாரச பிள்ளை வந்து
தமிழுக்கு செய்த மிக முக்கியமான பணி என்றால் நன்னூலை நமக்கு எளிய மனிதர்களும் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அதன் மீது ஈடுபாடு கொள்வதற்கு ஒரு பற்றுதலை ஏற்படுத்தியவர். எப்போதுமே கரடுமுரடான ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை இன்றைய தலைமுறை அல்லது கடந்த தலைமுறை அறிவதற்கு ஒரு வழியை திறந்து விடுகிறார்கள். இதுதான் முக்கியம். எழுத்தாளனுடைய எழுத்தை அறிமுகப்படுத்துகிற மிக முக்கியமானால் அந்த விதத்தில் நன்னூலை நமக்கு மிக எளிய முறையில் அறிமுகப்படுத்திய முத்துக்குமாரச பிள்ளை நம்முடைய நினைவுக்கு மிக முக்கியமானவர், போற்றுதலுக்குரியவர். அதற்கு அடுத்ததாக பொன்னம்பல பிள்ளை, தென்காசிக்காரர், சீட்டு கவி. உண்மையிலேயே இந்த வார்த்தை நான் படித்தபோது வியப்படைந்தேன். சீட்டு கவி, ஆசு கவி. இந்த சீட்டு கவியின் மரபு என்று ஒன்று தமிழில் இருந்தது. இன்று அது வந்து நவீன கவிதை அல்லது ஹைகோ என்ற வடிவங்களில் மாறியது. ஆனால் நம்முடைய மரபுல, தமிழ் மரபுல, தமிழ் இலக்கிய மரபுல, தமிழ் மொழி மரபுல, நமக்கு ஆசு கவி மரபுக்கு பின்பு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் சீட்டுக்கவி என்பது. அந்த சீட்டுக்கவியில் சிறந்து விளங்கியவர் தான் பொன்னம்பல பிள்ளை அவர்கள். அதற்கு அடுத்ததாக அம்பலவான கவிராயர், திருநெல்வேலி. இவர் எழுதுனது வந்து இரட்டை மணி மாலை பிரபந்தம் என்ற நூலை ஏற்றிருக்கிறார். இந்த இரட்டை மணி மாலை பிரபந்தம் நான் இப்போ காலையிலிருந்து தேடிட்டு இருக்கேன். நான் படிக்காத, நான் படித்தது எல்லாமே நவீன இலக்கியங்கள் தான். 1910 பின்னாடி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இலக்கியம் நான் படிச்சிருக்கேன். இதற்கு பின்பு தேடி பார்க்கணும்னு நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்றால் இந்த திருநெல்வேலியை நான் முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலியினுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதற்காகத்தான். அதன் பிறகு சுப்பிரமணிய முதலியார், வெள்ளக்கால் என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து நம்முடைய இந்த திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய அடையாளம்னு நான் நினைக்கிறேன். 1926 இவர் ராவ் பகதூர் சட்டம் பட்டம் கொடுக்குறாங்க, வெள்ளக்காரன் கொடுக்குறோம். எதற்காக என்றால் அவர் சேமித்து வைத்திருந்த புத்தகங்களை எல்லாம் தொகுத்து இங்கே இருக்கக்கூடிய மாதிதா இந்து கல்லூரி நூலகம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலிக்காரங்களுக்கு, அந்த நூலகம் இன்னைக்கு அவர் பேர் தான் இயங்குது. மொத்த புத்தகத்தையும் கொண்டு போய் தான் சேகரித்த புத்தகங்களை எல்லாம் அந்த இந்து கல்லூரியை கொடுத்து இங்கே ஒரு நூலகம் வையுங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய மனசு. புத்தகம் வாங்குறது நம்ம செலவு பண்ணுறதே கிடையாது. அப்படி செலவு பண்ணி வாங்கின அந்த புத்தகத்தை தானமாக கொடுக்கறதுக்கு நமக்கு அதோடைய பெரிய மனுஷன் வேணும். ஈயனை இடத்தல் என்பது இழிவு, அது ஈயன் என்பது அதனும் இழிவு என்பது தான். அவங்க யாருமே கேட்கல, இவராக கொண்டு கொடுக்கிறார். அதனால் இன்று அந்த நூலகத்தை பயன்படுத்தி நீ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய ஒவ்வொரு நினைவிலும் அவர் நிலை பெற்றிருக்கிறார். அறிவு பெறுவது என்பது எவ்வளவு சுலபமான வழியாக மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் அவர் மூலமாக அறிந்திருக்கலாம். அவர் எழுதிய நூல்களுடைய பெயர் அகலிகை வெண்பா, சர்வசன ஜபம், தனி கவிதை திரட்டு, நெல்லை சிலேரை வெண்பா, கம்பராமான சாரம். 7 காண்டத்துக்கு அவர் உரையாதிருக்கார். உண்மையிலே கம்பராமான நம்ம படிக்கிறது படிக்க இன்னைக்கு இருக்கும் கூட படிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அதற்கு 7 காண்டத்திற்கு அவர் உரையாதே, ஒரு மிகப்பெரிய மேதை, மொழியியல் மேதை என்று நான் கருதுகிறேன். சா வையாபுரி பிள்ளை உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் இருந்தவற்றை எல்லாம் தொகுத்து புத்தகமாக பதிப்பெற்ற பெரும் தமிழ் பெருமைக்குரியவர் வையாபுரி பிள்ளை அவர்கள். பழந்தமிழ் நூல்களை எல்லாம் பதிப்பித்தவர். இதை விட மிக முக்கியமானது, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நூல்கள் எழுதப்பட்டது என்று கால அட்டவணையை வகுத்து தந்தவர் வையாபுரி பிள்ளை அவர்கள் தான். வையாபுரி பிள்ளை என்று ஒருவர் இல்லை என்றால், அவர் கால நிர்ணயத்தை செய்யவில்லை என்றால், நமக்கு எந்த நூல் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்ற வரிசை நமக்கு கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது. தமிழ் மொழியினுடைய அரும்பெரும் செல்வங்களில் ஒருவர் தான் சா வையாபுரி பிள்ளை என்று நான் முழுமையாக கருதுகிறேன். அந்த விதத்தில் அவர் நம்முடைய போர்த்தலுக்குரியவர். அதே போன்று ராபி சேது பிள்ளை, ராசவல்லிபுரம், தமிழ் இன்பம், தமிழ் விருந்து, வேலும் வில்லுங்கிற 3 நாவல் இருக்கார். இந்த ரா பி சேது பிள்ளை நம்முடைய போற்றுதலுக்குரியவர், வணக்கத்துக்குரியவர். அதே போன்ற திரிகூட ராசப்ப கவிராயர், இவருடைய காலம் வந்து 18 நூற்றாண்டு, மேலகரம்ங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். திருவலைஞ்சி முருகன் உலா, திரு குற்றால தலபுராணம், குற்றால குறவஞ்சி. நான் அந்த குற்றால குறவஞ்சி என்னுடைய 10வது பாடத்தில் படிச்சிருக்கேன் பாட்டாக. ஆனால் இன்னைக்கு இந்த குற்றால குறவஞ்சி நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பெரிய மகத்தான எழுத்தாளர் என்பதெல்லாம் நான் இந்த நினைத்து கொண்டேன். அப்போது நினைக்கும் போதெல்லாம் இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்கள் பெருமைக்குவர்கள், இப்படியான எழுத்தாளர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்களா? இதை விட பெரும் செல்வம் என்ன உங்களுக்கு வேண்டியிருக்கு? அந்த அருண் செல்வங்களில் ஒன்று தான் திரிகூடப்ப ராச கவிராயரன். மீப்பா சோமன் இருக்க சோமசுந்தரம், மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர், சாகித்ய அகாடமி விருது 1962 வாங்கினவர். இவர் எழுதிய நூல்களுக்கு 1962 சாகித்ய அகாடமி கொடுத்துருக்கான்.
அதுக்கடுத்து பொன்னம்பல பிள்ளை சொக்கம்பட்டியை சேர்ந்தவர். வாசுதேவநல்லூர் புராணம் தனி பாடல் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே வாசுதேவநல்லூருடைய புராணத்தை, அதனுடைய வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பொன்னம்புல பிள்ளை ஒரு கதவை திறந்து விட்டிருக்கிறார். நீங்கள் அந்த கதவின் வழியாக வாசுதேவநல்லூரை அறிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று டிகேசி ரசிகமணி என்ற சிதம்பரநாத முதலியார், அவரும் வண்ணாரப்பட்டியை சேர்ந்தவர். இவர் நமக்கு ஒரு பெரிய என்றும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்கக்கூடிய சின்னத்தை தமிழ்நாடு அரசனுடைய எம்பளமாக மாற்றின, அதை சொன்ன, அடையாளப்படுத்தி எடுத்துகிட்டு போய் காட்டின ஒருத்தர் தான் அந்த டிகேஎஸ் ரசிகமணி. இன்னைக்கு வாய்மே வெல்லும்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாய்மே வெல்லுங்கிற சொல்லுக்கு வழிவகுத்தவர் டிகேசி. இதெல்லாம் வரலாற்றில் நமக்கு இடம்பெறணும். ஓமந்தோலா கேட்குறாரு, என்ன சிம்பிளாக வைக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு அப்படின்னு கேட்டப்போ, இதை அடையாளப்படுத்தியவர் அந்த ஒரு அடையாளத்திற்காகவே தமிழ் வெல்லும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயில் சிம்பிள் இருக்கிற வரைக்கும் டிகேசி உயிரோடு இருப்பார். அவர் ஒருபோதும் மரணிக்கவே இல்லை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்த தோமசி ரகுநாதன் 1951 பஞ்சிம் பசிங்கிற நாவல் எழுதினார். அந்த நாவல் வந்து செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு 5000 காப்பிகள் ஒரே வார்த்தையில் விற்றதாக ஒரு வரலாறு உண்டு. சாந்திங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினவர், தமிழ்நாட்டில் இருந்த ஜெயகாந்தன், ஜீனா, தி ஜானகிராமன் போன்ற பல எழுத்தாளர்களும் அதில் எழுதினவங்க. அதில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த பஞ்சிம் பசி நாவலில் 1951 எழுதப்பட்டிருக்கு. முதன் முதலாக தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் என்ற சொல் இலக்கியத்தில் இடம்பெற்ற முதல் நாவல் தோமசி ரகுநாதனுடைய பஞ்சிம்பசி நாவல் தான். ஆலை தொழிலாளிகள் போராட்டங்கள்னு அமைந்தது அதுதான். அதே போன்ற முக்கியமான விஷயம், அன்னைக்கு ஒரே ஒரு பஞ்சால தான் இருந்தது, அங்கே ஒரு தொழிற்சங்கம் இருந்தது, அங்கே ஒரு போராட்டம் நடந்தது, தொழிலாளர்கள் பட்டினி கண்டு செத்தாங்க, முதலாளிக்கு எதிராக கோஷம் போட்டோம். ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான கம்பெனிகள், லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இருக்கு, ஒரே ஒரு தொழிற்சங்கம் கூட கிடையாது. கம்யூனிஸ்டுகள் சிந்திக்க வேண்டிய இடம் இது என்று நான் கருதுகிறேன். ஒரே ஒரு தொழிற்சங்கம் கிடையாது. அங்கே தான் வந்து தோமசி ரகுநாதனுடைய பஞ்சி பசிம் நாவல் நம்முடைய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான நாவல். ஜே ஆர் ரங்கராஜ் உங்களுக்கு யாருக்குமே நினைவு இருக்காது, இவரை இதே திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு நாவல் எழுதுறார், சவுக்கொலி சந்திரகாந்தா அப்படிங்கிற நாவல். அந்த நாவல் திருப்பி வந்து சினிமாவை மாறுது. அவர் என்ன கருத்து, மூணு கருத்து அதில் சொல்கிறார். ஒன்று, பெண்ணடிமைத்தனம், விதவை மறுமணம், சமூக மேம்பாடுங்கிற மூணு வார்த்தை. அவர் வந்து பெரியாரிஸ்ட், எல்லா எதிர்ப்புகளுக்கும் பின்னாடி கூட அவர் வந்து தன்னுடைய கொள்கையில் மாறாதவர், தன்னுடைய இலக்கியத்தில் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு ஆள் கேஆர் ஜே ஆர் ரங்கராஜ் அவர்கள். அவரும் இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். அதே போன்று ஆக்கான் அவனீத கிருஷ்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் 19 நூல்கள் இருக்கார். அந்த 19 நூல்களும் வந்து 2009-2010 தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. ஒருத்தனுடைய எழுத்து நாட்டுடைமை ஆக்கப்படுது என்றால் ஒருவருடைய சொத்தாக இருக்கு. அறிவு என்பது யாருடைய சொத்தும் இல்லை, அது பொதுமக்களுடைய சொத்து. அது இன்றைய சொத்து இல்லை, நாளைய சொத்து. யாரெல்லாம் அறிவு தேடி செல்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு அரசனுடைய செயல்பாடு தான். இந்த பூர்ண இலக்கிய விழாவாக இருக்கலாம், மாவட்டந்தோறும் நடைபெறக்கூடிய இலக்கிய விழாக்களாக இருக்கலாம், இதற்கெல்லாம் ஏன் அரசு செலவு செய்கிறது, ஏன் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து இதற்காக செலவிடுகிறார்கள் தங்களுடைய நேரத்தை என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், நீங்கள் அறிவை தேடி சென்ற காலம் மாறி அறிவு உங்களை தேடி வந்து கொண்டிருக்க ஒரு காலமாக மாறுகிறது. அரசாங்கமே ஊருக்கு ஊர் புத்தக கண்காட்சி நடத்துகிறது என்றால் நீங்கள் புத்தகம் வாங்குவதற்கு அலைய வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுலே இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் பயன்பெறுங்கள் என்பது தான். யாரும் படிக்கக்கூடாது என்பது ஆரிய மாடல், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது திராவிட மாடல். இங்கே எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த அரசு இந்த அறிவு பரவலை நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் மேம்பட்டதாக இருக்கும் என்பதுதான். எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் புத்தகம் இருக்கோ அந்த வீட்டில் நீங்கள் அறிவாளி இருக்கீங்கன்னு அர்த்தம், சமூகத்தை புரிஞ்சுறீங்கன்னு அர்த்தம். அந்த விதத்தில் இந்த புத்தக கண்காட்சி மிக மிக முக்கியமான செயல்பாடு என்று நான் கருதுகிறேன்.
அதே போன்று டி செல்வராஜ், இவர் எதனா ஒரே ஒரு நாவல் போதும், மலரும் சருகும் 1967. ஆனால் அந்த அதற்கு பின்பு அவர் தோல்னு ஒரு நாவல் எழுதாது, அதுக்கு தான் சாகித்ய அகாடமி தராங்க. நான் எனக்கு இந்த பஞ்சும் பசியும் மலரும் சருகும் ஒருபோதும் மறக்காது. என்னுடைய 1984 நான் படித்த அந்த புத்தகத்தெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த புத்தகங்கள் தான் என்னை ஒரு எழுத்தாளனாக மாற்றியது என்பது இன்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டி செல்வராஜனுடைய மலரும் சருகும், தோமிசர் அக்தானுடைய பஞ்சம் பசியும் படிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த ஊரில் வாழ்ந்த மார்க்சிய லெனினிய பெரியாரிஸ்டிய சிந்தனையோடு இலக்கியங்களை அணுகிய ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் எழுதிய, விமர்சனம் எழுதிய நா வானமாமலை நாங்கநீரை சேர்ந்தவர். இவர் புது கவிதை முற்போக்கும் பிற்போக்குங்கிற ஒரு நாவல் கட்டுரைத்தொகுப்பு இருக்கார். ஒரு கவிதை எந்த விதத்தில் பயன்பட வேண்டும், அது எந்த விதத்தில் எழுதப்பட வேண்டும், அது எந்த விதத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கண நூலை போன்று அவர் எழுதியிருக்கிறார். நான் வானமாமலை புது கவிதையும் முற்போக்கும் பிற்போக்கும் என்ற நூலை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிக்க வேண்டும். அதே போன்று இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய சிறுகதையினுடைய இலக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய புதுமை பித்தன், இந்த ஒரு தமிழ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, அந்த தமிழை வேறு விதமாக மடைமாற்றி அமைத்த பெரும் எழுத்துக்காரன் தான் புதுமை பித்தன் அவர்கள். புதுமை பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு என்று மொத்தமாக இன்று தொகுக்கப்பட்டு 1000 பக்கத்திற்கு மேல் வந்திருக்கிறது. அவர்தான் முதன் முதலாக ஒரு மொழியை இப்படி கையாள வேண்டும், ஒரு இலக்கிய வடிவத்தை இப்படித்தான் உருவாக்க வேண்டும், சிறுகதை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு எழுதியவர், அதில் வெற்றி பெற்றவர். கடவுளும் கந்தசாமியும் என்ற ஒரு சிறுகதையை மட்டும் நீங்கள் படித்தா போதும், புதுமை பித்தன் என்ற ஒரு இலக்கிய ஆளுமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஊரில் ஒரு அம்மா ஒருத்தர் தான் உமாச்சந்திரன், அவங்க எதுனா நாவல் பேர் முள்ளும் மலரும். நான் சின்ன சின்ன எழுத்தாளோட நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரம்மாண்டமான எழுத்தாள், புகழ்பெற்ற எழுத்தாள் மட்டும் இல்லை, அட்ரஸே இல்லாமல் செத்து போனாங்கல்ல, அவனாவும் நம்ம நினைவு கொள்ளணும், ஏன்னா அவன் மொழியில் செயல்பட்டுருக்கிறான். முள்ளும் மலரும் அது நாவலாக வந்து ரஜினிகாந்தால் நடிக்கப்பட்ட முள்ளும் மலருங்கிற சினிமா அதுதான் அந்த நாவல். முள்ளும் மலர் சினிமா நமக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் முள்ளும் மலர் நாவல் எழுதிய அந்த உமாச்சந்திரன் நமக்கு நினைவில் இல்லை. அதே போன்று தமிழ் இலக்கியத்தில் தமிழ் சிறு பத்திரிகை உலகில் மிக முக்கியமான காலெழுத்தாடங்களை உருவாக்கியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். அவர் எழுதிய நினைவுச்சரம் 1972. இவங்க எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்தவங்க தான். அதே போன்று ராசு நல்ல பெருமாள் கடையத்தை சேர்ந்தவர், அவர் வந்து கல்லுக்குளிகரம்னு ஒரு நாவல் இருக்கார் 1966. அந்த நாள் நான் படிச்சிருக்கேன். கல்லுக்குள் எப்படி ஈரம் இருக்க முடியும், மனிதர்களுடைய இதயம் ஏன் கல்லாக இருக்கிறது, அந்த கல்லுக்குள் ஈரம் இருக்கிறதா இல்லை என்று கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த கல்லுக்குள் ஈரம் என்ற நாவலை நல்ல பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. இதே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர். ஒரு கோட்டுக்கு வெளியே என்ற ஒரு நாவலை 1976 எழுதினார். ஊருக்குள் ஒரு புரட்சி 1980 வாடாமல்லி, முதன் முதலாக தமிழ்நாட்டில் டிரான்ஜெண்டர் பற்றி எழுதப்பட்ட முதல் நாவலும் அதுதான். டிரான்ஜெண்டர்னா இன்று திருநங்கை என்று அழைக்கப்படுகிற மனிதர்கள் குறித்த முதல் நாவல் தமிழ்நாட்டில் எழுதினார் என்றால் அது சுசமுத்திரம் எழுதிய நாவல் தான். அதற்கு பேர் வாடாமல்லி. அதற்காக இந்த ஊரில் நடைமுறை காலத்தில் நவீன காலத்தில் 1984-85 படிக்க வந்தபோது இவர்கள் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று எங்களுக்கு முன்னிலைப்படுத்திய பெயர்களில் ஒன்றுதான் வண்ணதாசன் என்கின்ற கல்யாணி, அல்லது கல்யாணி என்கின்ற வண்ணதாசன். கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பதற்காகத்தான் அவருக்கு வந்து கவிதை சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டது. அவர் அதிராத எழுத்துக்காரர், கோபப்பட்டு ஒரு வார்த்தை எழுத மாட்டார், சண்டை போட்டு ஒரு வார்த்தை எழுத மாட்டார், கெட்ட வார்த்தை பயன்படுத்த மாட்டார். ஆனால் அதை படிக்க படிக்க உங்களுக்கு அந்த வீட்டிற்குள் இருப்பது போல் அந்த மனிதனுடைய உறவுகளை புரிந்து கொள்வதற்கு அவர் பெரும் துணையாக இருக்கிறார். வண்ணதாசனுடைய எழுத்து என்பது அந்த காற்று அடிக்குது இல்லை, அந்த காற்று கூட அந்த இலை மேலே வேகமாக படிக்காது, அப்படியே பார்த்து தான் அடிக்கும், அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒருத்தர். அவரோட இணையராக இருக்கக்கூடிய வண்ண நிலவன் ரொம்ப ஒரு காலத்தில் வந்து அவர் எழுந்து வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. கடல் புறத்தில் எஸ்தர், கம்பா நதி, இங்கே இருக்கக்கூடிய ரெய்னீஸ் ஐயர் தெருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரெய்னீஸ் ஐயர் தெருவை பற்றியே ஒரு நாவல் இருக்கு. அதை எதுன்னு ஒரு 1981 வண்ண நிலவன் தான். இந்த வண்ண நிலவன் வண்ணதாசன்
உடைய இரண்டு பேருடைய எழுத்துக்களை படிக்கும்போது இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த, குறிப்பாக திருநெல்வேலி டவுனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைமாருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவங்க எப்படி இட்லி மாவு அரைப்பாங்க, தோசை சுடுவாங்க, அந்த மாவு எத்தனை மணி நேரம் அரைப்பாங்க, இந்த கல்லை எப்படி கழுவாங்க அப்படிங்கிறலாம் அவங்க வந்து ரொம்ப அழகாக எழுதுவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அல்லது இந்த டவுனுடைய பிள்ளைமார் வாழ்க்கை அறிவதற்கு இவர்கள் ரெண்டு பேரும் மிக முக்கியமான எழுத்தாளர்கள். அவர்களை நீங்கள் படிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை இவங்க ரெண்டு பேருக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்காரர் ஒருத்தர், அவர் பேர் ஜி நாகராஜன். வண்ணதாசனுக்கு வண்ணதான், நிலவனுக்கும் எதிரான நிலைப்பாடு. எதை எடுத்தாலும் ஆக்ரோஷமாக பேசுறது, எதை எடுத்தாலும் வல்கராக பேசுறது, வன்முறை எழுத்துக்காரர் என்று கூட சொல்லலாம் ஜி நாகராஜன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின குறத்தி முடுக்கு 1963 நாளே மற்றும் ஒரு நாளே, உங்களுக்கு இதெல்லாம் நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் குறத்தை முடுக்க படித்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். நாளே மற்றும் ஒரு நாளே அந்த சொல்லே ஒரு கவிதை. நாம் எல்லாம் தினந்தனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இது. இன்று என்பது நாளும் ஒரு நாள் தான், அதற்கு மேல் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க இது என்னுடைய கல்யாண நாள், என்னுடைய குழந்தை கல்யாண நாள் அல்லது பிறந்த நாள் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் எந்த மீனிங் கிடையாது. அதுவும் நாளை மற்றும் ஒரு நாளே தான். அந்த சொல் ஒரு வசீகரமான சொல் என்பதற்காக இதை சொல்கிறேன். அதே போன்று இந்த திருநெல்வேலியிலே சேர்ந்தவர், இந்த தாமிரபரணி ஆற்றிலே தினம் குளிக்கக்கூடியவர் விக்ரமாதித்தன் என்ற கவிஞர், உள்வாங்கும் உலகம் கிரக யுத்தம் என்ற கவிதை தொகுப்புகள் வந்திருக்கிறது. விக்ரமாதித்தன் கவிதைகள் என்றே ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. நீங்கள் இவற்றை அறிய வேண்டும். இவரும் திருநெல்வேலி மாவட்ட பிள்ளைமாருடைய வாழ்க்கையை அறிவதற்கு உதவக்கூடியவர் தான். அதே போன்று கலாபிரியா தென்காசியை சேர்ந்தவர், 1976 எழுதின எட்டயபுரம் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை தொகுப்பு. இதெல்லாம் என்னுடைய இளமை காலத்திலேயே நான் படித்தேன். 84 to 87 எல்லாம் படிச்சிட்டேன். எட்டயபுரம், சுயபுரம் மற்றும் கவிதைகள், வேணல்னு ஒரு நாவலே இருக்கார். அவரும் இந்த திருநெல்வேலி டவுனை சேர்ந்தவர் இல்லை, தென்காசி. தென்காசியை சேர்ந்திருந்தால் கூட வண்ண நிலவன், மன்னன் தாசன், விக்ரமாதித்தன், கலாபுரியை, இவர்கள் நாலு பேரும் ஒரு கூட்டணி, இந்த திருநெல்வேலி இலக்கிய கூட்டணி. அவர்கள் எழுதியவற்றையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். பழைய எழுத்தாளர் ஆ மாதவையா, அந்த காலத்திலேயே 1800 வாக்கிலேயே இங்கிலீஷில் நாவல் எழுதக்கூடிய ஒரு மொழி வல்லமை பெற்றவர். கிளாரிண்டா நாவல் 1686, அப்போ என்ன 17th century கிளாரிண்டா நாவல் எழுதுறார். 1686 தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து கிளாரிண்டா அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறார். உண்மையிலே அன்னைக்கு அவர் வந்து இந்த பஞ்சமர் சமூகத்திற்கு, சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற சமூகத்தில் ஒப்பிட்டு அவர் எழுதியிருக்கார். அந்த நாவலை நான் படிச்சிருக்கேன். பத்மாவதி சரித்திரம் 1898 எழுதினார். விஜயமாதாண்டம் 1903 எழுதினார். ஆக நமக்கு இங்கே வந்து ஒரு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நடைமுறை தமிழ் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர் ஆ மாதவையா அவர்கள். உண்மையிலேயே தமிழ் இலக்கியம், திருநெல்வேலி இலக்கியம், திருநெல்வேலி மொழி என்பது ஆ மாதவையாவுக்கு கடன்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போன்று கழனி உரன் வளரு பிறையும் தேயி பிறைகளும் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அந்த நாவலையும் நீங்கள் கவனம் கொள்ளலாம். ஜெயசாந்தி என்ற ஒரு பெண் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். அவர் சங்கவை என்று 2014 ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். பரணி என்று 2001 ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் புது எழுத்தாளர்கள். சுந்தரபாண்டியன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். ஆராரோ அப்படின்னு ஒரு நாவல் 1992 இருக்கார். அந்திங்கிறத 1998 இருக்கார். இதெல்லாம் நடைமுறைக்கு வருது. ஆ மாதவியா வந்து வேறு ஒரு காலம், இன்று சுந்தரபாண்டியன் நடைமுறை நிகழ்காலத்தில் அவங்க எழுதுறாங்க. அதே மாதிரி ஆர்எஸ் ஜேக்கப் வாத்தியார் மறுபிறவி மரண வாயிலில் 2003 இங்கே நடந்த ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ஒரு ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். அந்த ஆசிரியர் அவ்வாறு விடுவிக்கப்படுகிறார். அந்த ஆசிரியருக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் என்ன, அந்த ஊருடைய சூழல் என்ன அந்த என்பதை மிக தெளிவாக துல்லியமாக எழுதியவர் தான் ஆர்எஸ் ஜேக்கப் என்பவர். எனக்கு ஒரு புத்தகம் என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. அந்த புத்தகம் என்னென்னா அன்மர் பாலசிங்கம் எழுதிய நூர்ஜஹான் பேகம் என்கின்ற கருப்பாய். உங்களுக்கு தெரியும் தென்காசி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் ஒரே நாளில் ஒரு சமூக மக்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறுகிறார்கள். இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பிறகு அவர்கள் சந்தித்த கொடூரங்கள் என்ன என்பதுதான் இந்த நாவல். உண்மையிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்க
மதம் மாறுகிற போது ஏற்படக்கூடிய சமூக சிக்கல்கள் என்பதை அறிவதற்கு இந்த நாவல் மிக முக்கியமான நாவல். இலக்கிய அழகில் என்பதை விடவும் உண்மையின் அழகு மிக முக்கியமானது. அந்த நாவல் இலக்கிய அழகில் பெரும் வெற்றி பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உண்மையின் ஒளியில் அது உலர்கிறது. நூர்ஜஹான் பேகம் என்கின்ற கருப்பாயி, அதற்கு நிகழ்கால உதாரணங்கள் இருக்கு. இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டார்கள் பல்லர் சமூக மக்கள், இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டார்கள். இப்போ கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று அந்த இஸ்லாம் மதத்திற்கு மாறிய அந்த பல்லர் என சமூக மக்களை, பெண்களை கல்யாணம் கட்டிக் கொள்வதற்கு அந்த முஸ்லீம்கள் தயாராக இல்லை. இது வரலாற்று உண்மை. நீங்கள் இப்போது போய் மீனாட்சி புறத்தில் கேளுங்கள், இதுதான் நடைமுறை உண்மை. அவர்கள் முஸ்லீமாகவும் இல்லை, இந்துக்களாகவும் இல்லை, இரட்டை நிலைப்பாடு. இந்த சமூக சிக்கலை எப்படி எதிர்கொள்வது? அங்க பல பெண்கள் கல்யாணம் ஆகல. மீனாட்சி புறத்தில் இன்னைய தேதிக்கு பல பெண்கள் கல்யாணம் ஆகும் இருக்கு, நம்புறீங்களா? நம்முடைய கண் முன்னாடி நடக்குது. மாதவிவாகரத்தின காலத்தில் இல்லை. இப்போ மீனாட்சிபுரத்தில் இருக்கிற முஸ்லீமாக மாறிய பெண்களுக்கு எத்தனை முஸ்லீம்கள் கல்யாணம் கட்டி தயாராக இருக்கிறாங்க. அவர்கள் கல்யாணம் ஆகாமலேயே கன்னிகளாகவே வாழ்ந்து சித்து போகிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவலத்தை, சமூக அவலத்தை சொல்கிற மிக முக்கியமான ஒரு நாவல் தான் அன்மர் பாலசிங் எழுதிய நூர்ஜஹான் பேகம் என்கின்ற கருப்பாயி. அது என் நெஞ்சில் ஒரு நீங்காத துயரமாக இருக்கிறது. உண்மையிலே கற்பனை பண்ணி பாருங்கள், எது எனக்கு விடுதலை தரும் என்று நம்பி போனார்களோ, எது என்னை வழிநடத்தும் என்று நம்பி போனார்களோ, அங்கே வழி இல்லை. மதம் எப்போதும் மனிதர்களுக்கு மாற்று தருவதே இல்லை. மதம் ஒரு நாளும் மாற்று தருவதே இல்லை. மூட நம்பிக்கையை தவிர மதம் எதுவுமே தருவதில்லை என்பதற்கு மீனாட்சிபுரம் மதம் மாற்றம் ஒரு உதாரணம். அதே போன்று இந்த ஊரில் எனக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, மாரி செல்வராஜ் எழுதிய தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. இங்கே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய கலவரம், போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு தப்பித்து உயிர் வாழும் என்று ஓடிய மனிதர்கள் இந்த தாமரபரணியில் வீழ்ந்து எப்படி செத்து போனார்கள் என்பதுதான் அந்த கதை. இங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் நகரத்தை சார்ந்த எல்லா மனிதர்களுக்கும் அந்த பிணங்கள் இப்போது உங்களுக்கு கண் முன்னால் வர வேண்டும். அந்த கண் முன்னால் வந்தால் தான் நாம் மனிதர்கள். அன்று நடந்த கொடூரத்திற்காக நாம் இன்று வருத்தப்பட வேண்டும், என்றும் வருத்தப்பட வேண்டும். ஒரு உயிர் வாழ்வதற்காக ஒருத்தன் ஓடுகிறான், ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கிறது, சுடப்பட்டு விடுவோம் என்ற பயத்தில் ஒளி செத்த மனிதர்கள் இன்று நம் நினைவில் இருக்கிறார்கள். இந்த தாமர பரணி விளைச்சலுக்கு மட்டும் பயன்படவில்லை, உயிர்களை பழி வாங்குவதற்கும் பயன்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வதற்கு மாரி செல்வராஜனுடைய தாமரப்பரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற சிறுகை தொகுப்பு முக்கியமானது. ஏக்நாத் என்று ஒரு இருக்கிறார், கிடைக்காடு என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், ஆங்காரம் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கார். இதே சில நாவல்கள் நான் சொல்லும்போது, சில பேர்களை சொல்லும்போது ஒரு தகவலுக்காக, ஒரு ஆவணத்துக்காக சொல்லப்படுகிறது. எல்லாமே இலக்கிய தரம் வாய்ந்தது, எல்லாமே தமிழ் இலக்கிய மொழிக்கு செருமை சேர்க்கக்கூடியது, அல்ல தமிழ் இலக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது, அல்ல இந்திய இலக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது, அல்ல உலக தரத்திற்கான ஏற்றது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர அளவில் அவர் இந்த நிலத்தை புரிந்து கொண்டிருக்கிறார், இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. அந்த விதத்தில் ஏக்நாத் நம்முடைய கவனத்துக்குரியவர். அதே போன்று ஜே பிரான்சிஸ் கிருபா என்பவர் ஒருத்தர் இருந்தார், அவர் தற்சமயம் இறந்து விட்டார். அவர் கன்னி என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். நேலன்றி ஏதுமற்றவன் என்ற ஒரு கவிதை தொகுப்பை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு பிஏ கிருஷ்ணன் என்ற ஒரு எழுத்தாளரை தெரிந்திருக்கலாம், தெரியவில்லை என்றால் இன்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். புலிநக கொன்றை என்ற ஒரு நாவல் 2004 வந்தது. இதே திருநெல்வேலியில் ஒரு பிராமண சமூகம், ஒரு பிராமண குடும்ப வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதை அறிவதற்கு பிள்ளைமார்களுடைய பெரிய பட்டியல் வந்தது. நான் சொன்ன ஒரு 10-20 பேர் அதிகமான பிள்ளைமார் பட்டியல் இருந்தது. ஒரே ஒரு பிராமணர் எழுதியிருக்கிறார், அதுக்கு பேர் புலிநகை கொன்றை என்ற நாவல். நாரும்புநாதன் அநேகமாக மேடையில் இருக்கிற நம்புகிறேன், அவர் தொடர்ந்து இலக்கிய அமைப்புகள் நடத்தி கொண்டிருப்பார், இலக்கியத்தை பரப்புகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்க அவர் எழுதி இருக்கக்கூடிய பல புத்தகங்கள். ஒன்று மிக முக்கியமான புத்தகம், மறந்து போன சொற்கள். எப்போதுமே சொற்கள் மறந்து போகிறதா? உயிரோடு இருக்கிறதா? அந்த சொல்லுக்கு பயன்படுகிறதா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தவனே என்று ஒரு வாக்கு இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா சொல்லும் மறந்து போனது என்று சொல்கிறார்.
நாருமுனாதன் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்மை காலத்தில் இலக்கிய அறிமுகம் செய்வதில் மிக முக்கிய பங்காற்றி வருகிறவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். கதை எழுதுவது, நாவல் எழுதுவது, சிறுகதை எழுதுவது, கவிதை எழுதுவதெல்லாம் சுலபம். ஆனால் அறிவியல் கட்டுரை எழுதுவது ரொம்ப சிரமம். இந்த திருநெல்வேலியை சேர்ந்த நெல்லை சூமுத்து என்பவர் அறிவியல் கட்டுரை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறவர். விண்வெளி அறிவியல் வரலாறு, ஒரு மொழி என்பது வரலாற்று மொழி என்று ஒன்று இருக்கிறது, இலக்கிய மொழி என்று ஒன்று இருக்கிறது, விளையாட்டு மொழி என்று ஒன்று இருக்கிறது, அறிவியல் மொழி என்று ஒன்று இருக்கிறது என நாம் அறிய வேண்டும். நாம் அறிவியல் மொழியை அறிவதற்கு நெல்லை சூமுத்து இந்த நெல்லைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சே திவான் வரலாற்று பேராசான், இவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. மாலிக் கபூர், மருதநாயகம், கான் சாஹிப், இவர்களை பற்றியெல்லாம் வரலாற்று எழுதி இந்த மண்ணினுடைய வரலாறு என்னவாக இருந்தது, எப்படி மாற்றப்பட்டது, திருப்பி என்னவாக மாறுகிறது என்பதுதான். இவர்களெல்லாம் வரலாற்று ஒரு விதமாக உண்மையாக எழுதியிருக்கிறார்கள். இந்த வரலாற்றில் எவ்வளோ பெருமைகள் இருக்குது, சிறுமைகள் இருக்குது, எல்லாவற்றையும் பதிவு செய்துதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. அந்த விதத்தில் திவான் அவருடைய பணி என்பது மிக முக்கியமானது. தேவநேய பாவானர், சென்னை மொழி, அவரை பற்றி சொல்வதென்றால் தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியுடைய உயர்வை, தமிழ் மொழியுடைய பெருமையை, அதனுடைய அருமையை உலகறிய செய்தவர். இவர் சொல்லிதான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழர் திருநாள் தை முதல் நாளே தமிழர் திருநாள் என்று அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் தான் தேவநேய பாவானர் அவர்கள். அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவருடைய இலை மொழி பங்களிப்பை ஒருபோதும் நாம் மறந்தால் நாம் தமிழர்களே அல்ல என்றுதான் அர்த்தமாகும். நம்மாழ்வார் உங்களுக்கு தெரியும், திருவாய்மொழி எழுதியவர். நீங்கள் அந்த திருவாய்மொழியை பிடிச்சிங்கன்னா உங்கள் வாய் மணக்குங்கிற மாதிரி தான். அவ்வளோ இலக்கணம், இலக்கிய மொழி செறிவு, கட்டுக்கோப்பு, எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எழுதப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு தான். 1000 பாடல்கள் கிட்டத்தட்ட இருக்கும், அது திருவாய்மொழி. இதெல்லாம் திருநெல்வேலியுடைய மொழி, திருநெல்வேலியுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஒருபோதும். நாடகம் சம்பந்தமாக இந்த திருநெல்வேலிக்காரங்க யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் அறிய விரும்புனா, சங்கரதாஸ் சுவாமிகள் இதே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சங்கரதாஸ் சுவாமி பெயரில் பாண்டிச்சேரி புதுவை பல்கலைக்கழகத்தில் ஒரு நாடகத்துறையே செயல்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு, நம்ம தமிழர்கள் அல்லது திருநெல்வேலிக்காரர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சாவே சுப்பிரமணியன் இலக்கிய நினைவுகள், கம்பன் கற்பனை என்ற இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார். இப்படி நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒரே புள்ளி ஓரமாக இருக்குது, ஒரே தகவலாக இருக்குது, ஒரே பேராக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்கள்தான் இந்த திருநெல்வேலி என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். இவர்கள் உருவாக்கியதான் திருநெல்வேலி, இவர்கள் உருவாக்கியது தான் திருநெல்வேலி மொழி, இவர்கள் உருவாக்கி காட்டியிருப்பது தான் திருநெல்வேலி வாழ்க்கை. ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிஜத்தில் வாழ்கிறவர்களோட கதைகள் வாழ்வர்கள் தான் வரலாற்றில் நிலை பெறுகிறார்கள். திரும்பவும் சொல்கிறேன், கண்ணகிங்கிற ஒரு கதாபாத்திரம், மாதவி என்ற ஒரு கதாபாத்திரம், கோவலன் என்ற கதாபாத்திரம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்குது. சங்ககாலத்தில் எழுதப்பட்ட பெயர் இல்லாத அந்த காதலிகளும் காதலன்களும் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறார்கள். நாம் பெருமையாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற ராமன் இருக்கார் இல்லையா, கடவுள் ராமன், கம்பனுக்கும் வாலிக்கும் அவனுக்கு ஒரு கதாபாத்திரம், கடவுள் இல்லை. உண்மையா இல்லையா, நான் அரசியல் பேசவில்லை, அது அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரங்கள் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்திய சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அல்ல, ராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், இது எல்லாமே ஒரு எழுத்தாளர்களால் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களா என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. ஆக இந்த கதாபாத்திரங்களை, வரலாற்றில் வாழக்கூடிய கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். நான் சில ஊர்களுடைய பெயர்களை சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக எனக்கு இந்த ஊர் பேர்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். பொட்டல் புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க, ஒரு நாவலில் வருது. புளியங்குளம், கணேசபுரம், தணக்கர்குளம், கால்கரை, வீரராகவபுரம், கங்கை கொண்டான், ராஜவல்லிபுரம், குற்றாலம், பேட்டை, தச்சநல்லூர், சிந்து பூந்துறை, இந்த பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிந்து பூந்துறை, அரியூர், சிங்கம்பட்டி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், மீனாட்சிபுரம், பனையடியூர், கூடலூர். இந்த பனையடியூர் கூடலூரில்
ஒரு முஸ்லீம் வந்து பெரிய ஒரு மத மாற்றத்தை நடத்தியிருக்கார். அது அது ஒரு வரலாற்றில் இடம் பெறுது ஒரு நாவலில். பாவூர் சத்திரம், அடைக்கலபுரம், குட்டம்பட்டி, சட்டம்பட்டி, பத்தமடைய முக்கூடல், பாபநாசம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊருடைய அடையாளம், பெரும் அடையாளமாக இருப்பது காந்தியம்மன் கோயில், இந்த தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணியுடைய வரலாற்றையும் காந்தி மதனுடைய வரலாற்றையும் மட்டுமல்ல, இங்கே வாழக்கூடிய எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆவணமாக, சமூக ஆவணமாக மாற்றிய இத்தனை எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, நான் இன்னும் ஒரு 20 பேரை விட்டுருக்கேன், நேரம் பத்தாது என்பதற்காக நீங்கள் என்னுடைய வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய 300 ஆண்டுகால வாழ்க்கை அறிவதற்கு, சமூக வாழ்க்கை அறிவதற்கு, மக்களுடைய வாழ்க்கை அறிவதற்கு நீங்கள் இந்த இன்று சொல்லப்பட்ட அந்த பெயர்களை நாடி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.